ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரம்ஜான் பண்டிகை விடுமுறை தினம் என்பதால் கொடைக்கானல் நிலவும் இயற்கை அழகை ரசித்து மகிழ அங்கே பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்திருப்பதை கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் அருண்பாபு. அருண்பாபு, ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இன்று விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா இடங்களில் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. கொடைக்கானலில் கூடியிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய நிலவரம் குறித்து விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். கொடைக்கானலில் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படும் இந்நிலையில் இன்று ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்துள்ளனர். இங்குள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் பாயிண்ட், குணா குகை, தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டன. மேலும் அவ்வப்போது வெயிலும் திடீரென மாறி வரும் குளிரும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. மேலும் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து சுற்றுலா பயணியின் வருகையால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சண்முகம், விரிவான தகவலுக்கு நன்றி அருண்பாபு.